அப்பா பூங்காவனம், இது வரைக்கும் நம்ம சமையல் தொழில நானும் ஒரு சின்ன கீரல கூட விழாம முழுசா இருக்கும்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். இதுக்கப்புறம் உங்க மகன் கௌரவம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் இந்த ஒரு அடியும் விழாம இருக்க நீங்க தான் பக்கபலமா இருக்கணும். சர்வமே சமையல். என்ன மெக்கானிக் செட்லாம் பந்தா? மொத்த மெக்கானிக்கும் ஒன்னா வந்திருக்கீங்க? கல்யாண விஷயம் தான் பேச வந்திருக்கோம். கல்யாண விஷயமாவா? யாருக்கு? அண்ணன் தெரியல, அண்ணன் தான் கடா முருகன். கடா முருகன், வாங்க உட்காந்து பேசுவோம். சொல்லுங்க, சிறப்பா பண்ணுவோம். கொலை கொள்ள ரேப்னு வந்தாவா வாழ்ந்துட்டு இருந்தேன் எங்க அண்ணன் மேல. எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, லவ் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. கொலை கொள்ளையா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த வட்டாரத்துல நீங்க தான் பெரிய சமையல்காரரு, அதான் உங்களை பார்த்து சமையல் ஆர கொடுக்கலான்னு வந்தேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாரும் மனசார வாழ்த்தும்படி சமைச்சு போட்டு ஜமாச்சிடுவோம். ஆமா, கல்யாணத்துக்கு சுமாரா எத்தனை பேர் வருவாங்க? என்ன, குடிச்சவங்க ஒரு 500 பேர் வருவாங்க, குடிக்காதவங்க ஒரு 1500 பேர் வருவாங்க. குடிக்காதவங்க எண்ணிக்கை ஜாத்தியா இருக்கே, பிரச்சனை ஏதாவது வருமோ? வரும். என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? புடிக்காதவங்க எல்லாரையும் கடைசி பந்தியில உட்கார வச்சு உன் கையால ரசத்துல விசத்தை கலந்து கொண்டுலாம் இருக்க. ரசத்துல விசத்தை வைக்கணுமா? கரெக்டா கலந்துருவல்ல. என்ன தேதியில கல்யாணம்? வர 15. அதுல பாருங்க, உங்க கல்யாணத்துல சமைக்கிற குடுப்பனை எனக்கு இல்ல. ஏன்? அன்னைக்குதான் துபாயில ஒரு பாய் கல்யாணத்துல சமைக்கிறேன், அப்ப நீங்க உத்தரவு வாங்கிக்கிறீங்களா? என்ன இதெல்லாம்? கத்தி, தூக்கு கயிறு, பாய்சன் பாட்டில். எதுக்கு இதெல்லாம்? எங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கலனா அவனை எங்க இஷ்டப்படித்தான் கொல்லுவோம். எங்களுக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் இஷ்டப்படித்தான் கொள்ளுவோம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பண்றது மோசம், இதுல பாசம் வேற. இது என்ன அருவாமனை? கொன்னு குழம்பு வைப்பீங்களோ? மூடாத. ஏண்டா முன்ன? நான் முடிவு பண்ணிட்டேன். தப்பிக்கலானா? ஒத்துக்கலான்னு வா. சமையலுக்கு தேவை ஒவ்வொரு பொருளும் ஒன்னு விடாம மொத்தமா சொல்லு. டே அண்டா, சொல்ற எழுதிங்க. 10 மூட்டை அரிசி. அண்ணாச்சி கடையில 10 மணிக்கு மேல கடை விட்டுருவான், அப்ப எடுத்துக்கலாம். 2 மூட்டை சக்கரை. மண்டபம் எடுத்தப்படதான் ரேஷன் கடை, தூக்கிடலாம். 200 தேங்காய். போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம். டேய், தூக்கிக்கலாம், எடுத்துக்கலாம், பறிச்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்கே, அது உங்க வாயில வராதாடா? பொண்ணாவது பாத்துருக்கீங்களா இல்ல வேற கல்யாணத்துல போய் தூக்கிட்டு வரணுமா? ஏ, உங்க வீட்டுல ஏதாச்சும் பொண்ணு இருக்கா? ஏய் கிழவி, என்னப்பா? எந்திரிச்சு உள்ள போ. அப்புறம் இப்ப நீங்க திருட ஆரம்பிச்சாதான் முகூர்த்த நேரத்துக்குள்ளயாவது முழுசா வந்து சேரும். கிளம்புங்க. வரண்டா. கடவுள் முருகனவே.